ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள். இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகியிருக்கின்றார். மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகியிருக்கின்றார்கள். வழக்கம் போல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்னத்திற்கும் பாருங்கள். ஏற்கனவே குரு பயிற்சி பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம். பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ஐந்திலே இருக்கின்றார். அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். எவ்வளோ நாட்கள் ஆறிலே இருந்த குரு பகவான் ஏழிலே வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும். காரணம், விருச்சிக ராசிக்கு 2-5 கூடியவர் ஏழிலே இருந்து ராசியை பார்ப்பதும் ராசிநாதன் செவ்வாய் குரு வீட்டில் இருப்பதும் நல்ல பலன்கள். ஆனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக இந்த மாதத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றியும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து கௌரவம் தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ராசிநாதன் ராகுகேது சம்பந்தத்துடன் 8-ஆம் வீட்டு அதிபதி புதனுடன் சேர்ந்திருப்பதனால் ஒரு சில தங்கு தடைகள் போட்டி பொறாமைகள் ஒரு சில குழப்பங்கள் கழகங்கள் எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். எதிலும் குழப்பமான சூழ்நிலைகள் வருவதனால் தெளிவான முடிவை எடுத்து காரியத்தில் இறங்க வேண்டும். இல்லையென்றால் சங்கடங்களும் மனப்போராட்டங்களும் வரும். அதற்கு முக்கியமான ராகுகேது சம்பந்தமே அதற்கு காரணமாக அமையும் என்பது தெளிவு. எது எப்படியாக இருந்தாலும் ராசியை குரு பகவான் பூர்ணமாக பார்ப்பதனால் முழு வெற்றி உங்களுக்கு 1-ஆம் வீட்டின் மூலமாக கட்டாயம் தெய்வகடாட்சியத்தின் மூலமாக கட்டாயம் கிடைக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அதற்குண்டான முழு முயற்சியில் இறங்கி வெற்றியும் அடையலாம் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு ஆறிலே மறைந்தாலும் ராசியை பார்ப்பதனால் பெரிய சங்கடங்கள் வராது. குடும்பத்திற்கு தேவையான தனப்பிராப்தி அதிர்ஷ்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற வைபவங்கள் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நடைபெறலாம். ஒரு சிலருக்கு கடன்கள் வரலாம். அந்த கடன்கள் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். கடன் வருவதற்கு காரணம் சனி பகவான் 10-ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதே அதற்கு முழு முக்கியமான காரணமாகும். ராசிநாதனும் ராசிக்கு 12-ஆம் வீட்டை பார்ப்பதனால் விரயங்கள் ஏற்படும். அந்த விரயங்களை நீங்கள் சுபவீரங்களாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த சுபவீரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கடனும் உங்களுக்கு சுபகடன்களாக அமையும். மிக விரைவில் அந்த கடனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் பலருக்கு உருவாகலாம். அது மிக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 4-ஆம் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சகோதரக்காரகன் 5-ஆம் இருக்கின்றார். 3-ஆம் வீட்டை குரு பகவான் 9-ஆம் பார்வையாக பார்ப்பதனால் 3-ஆம் வீடு வலிமை அடைகின்றது. அதனால் இளைய சகோதரன் மூலமாக முழு ஒத்துழைப்பும் அன்பும் அரவணைப்பும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். விஐபிகளுடைய தொடர்புகள் இருக்கும். பலருக்கு பயணங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர் வகையில் சுபவீரங்கள் ஏற்படலாம். அதற்காகவும் ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். எது எப்படியே இருந்தாலும் 3-ஆம் வீட்டின் மூலமாக பல விதமான நன்மைகளும் உங்களுடைய தைரியத்தினாலும் வீரியத்தினாலும் எடுக்கின்ற முன்வைத்த காலை பின்வைக்காமல் முழு மூச்சில் இறங்கி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உருவாகும். வெற்றியும் கட்டாயம் நீங்கள் அடைவீர்கள். அதற்கு சாதகமான குரு பகவான் பார்வை 3-ஆம் வீட்டிற்கும் 11-ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதே முழு காரணமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடவர் சனி பகவான். அவர் 4-ஆம் ஆட்சி பெற்றிருப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சொற்கள் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் நடைபெறும். பல நாட்கள் தங்கு தடையாக இருந்த பலவிதமான காரியங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக தாயினுடைய உடல்நலமும் மனநலமும் திருப்திகரமாக இருக்கும். தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களோ பண சேர்க்கைகளோ அன்பு அரவணைப்போ ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் கட்டாயம் நடைபெறலாம். 4 கூடவர் அவர் இயற்கையில் பாபகிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்றிருப்பதனால் பலவிதமான நன்மைகள் வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளதே என்பது தெளிவு. படிக்கின்ற மாணவிகள் மட்டும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். இல்லையென்றால் கவனச்சிதறல் ஏற்படும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் கவனச்சிதறல் ஏற்படும். அதற்கு மனத்தில் இடம் தராமல் முழு கவனத்துடன் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்பது தெளிவாக தெரிகின்ற விஷயங்கள் ஆகும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 7-ல் இருந்து உங்களுடைய ராசியை பூர்ணமாக பார்க்கின்றார். 5-ல் செவ்வாயும் ராகுகேது சம்பந்தத்துடன் இருப்பதனால் ஒரு சிலருக்கு தசாபுத்தி சொந்த ஜாதகத்தில் சரியில்லை என்றால் பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள் அவருடைய வாழ்வில் எதுவுமே நடக்கவில்லையே அந்தந்த வயதிற்கேற்றார் என்ற கவலைகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு உடல்நலையோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். அல்லது பிள்ளைகள் வகையில் மனக்கவலைகளும் அவர்களால் மனக்கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது. அதே தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு 5-ஆம் வீட்டு அதிபதி 7-ல் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம்
பிள்ளைகளால் பெருமை என்ற சகலவிதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கு இரு வேறு பலன்களாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டிற்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் சுப பலன்களும், ஐந்தாம் வீட்டிற்கு 6, 8, 12 கூடியவர்கள் தசாபுத்தி நடந்தால் பிள்ளைகளால் சங்கடங்களும் வரும் என்பது இரண்டு விதமான பலன்களாக இந்த ஐந்தாம் வீட்டிற்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் இருவிதமான பலன்களாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் செவ்வாய் பகவானே ஆகின்றார். அவர் 6 வீட்டிற்கு 12 இருக்கின்ற காரணத்தினால், அவரே 6 கூடியவர் என்ற காரணத்தினால் 6 வீடு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. போட்டி பொறாமை வம்பு வழக்குகள்லாம் நிச்சயமாக உங்களை தாக்காது. அப்படியே தாக்கினாலும் குரு பகவானுடைய பார்வையால் எதுவும் நேரடியாக உங்களுக்கு வராமல், விமர்சனங்களாக இருந்தாலும் பின்னால் உங்களை கேலி பேசுபவர்களாக இருந்தாலும் பின்னாலேயே இருப்பவர்களை தவிர முன்னால் வந்து நிற்பதற்கு யாருக்கும் தைரியம் வராது என்பதே அதனுடைய அர்த்தமாகும். விருச்சிகராசிக்கு 7 கூடியவர் சுக்கரபவன் ஆகின்றார். அவர் தனக்கு 12, 6 உச்ச சூரியனுடன் இருக்கின்றார். 7 குரு பகவான் இருக்கின்றார். தான் வீட்டிற்கு 12 இருக்கின்ற காரணத்தினால் மாத முற்பகுதியில் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ சுபவிரியங்கள் கட்டாயமாகும். அது வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, குறிப்பாக வாகனங்கள் வாங்குவது, குடியிருப்புகள் மாற்றம், புதிய வீட்டிற்கு குடிபோவது, வீட்டிற்கு தேவையான ஆடம்பர செலவுகள் பொருட்களை வாங்குவது, இன்ப சுற்றுலா செல்வது, அறுசுவை உணவு உண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மாத ஆரம்பத்தில் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு காரணம் அவர் தனக்கு 12 இருப்பதினாலும் 7 குரு இருப்பதும் அதற்கு அடிப்படை காரணமாக அமையும். 19ஆம் தேதிக்கு பிறகு 7 கூடியவர் 7 குருவுடன் சேர்ந்த பிறகு 7ஆம் வீடு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் பலவிதமான தங்கு தடைகளெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கும். இனி இந்த மாதத்திலிருந்து அந்த தடைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு அற்புதமான முறையிலே திருமண யோகங்கள் கட்டாயம் கூடிவரும். கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும். புதிய நண்பர்களுடைய வருகை ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். அது வெற்றி பயணங்களாக அமையும். விஐபிகளுடைய தொடர்பு, கூட்டுறவுத்துறையில் தொழில் செய்வர்களுக்கு மிக மகத்தான லாபங்களும் மன ஒற்றுமையும் ஏற்படும். சகலவிதமான நன்மைகளும் 7ஆம் வீட்டின் மூலமாக காணலாம். பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். மொத்தத்தில் 7ஆம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளும் என்பது தெளிவு. 14ஆம் தேதிக்கு பிறகு உச்ச சூரியனும் 7 வருவார். கூடுதலான நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 8 குடையவர் புதனாகின்றார். 8ஆம் வீட்டை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பார்க்கின்றார். 8 குடையவர் 5 இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாகவும், இரவு பயணங்களை தவிர்க்கவும், உடல் நலத்தில் கட்டாயம் கூடுதலான கவனத்தை 50 மேல் உள்ளவர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். இல்லையென்றால் ஏதோ ஒரு வகையில் உடல் நலம் பாதிக்கப்படலாம். தந்தையாருடைய உடல் நலத்திலும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதே அதனுடைய பலன்கள் ஆகும். உன்னுடைய ராசிக்கு 9 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 9ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக பிதுர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உள்ளது. பலருக்கு ஆன்மீக பயணங்களும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கலாம். தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கலாம். அதே வேளையில் வெளியூர்கள் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் பலருக்கு தொழில் ரீதியாக போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அவர்களுக்கெல்லாம் அதற்குண்டான நல்ல பலன்கள் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சூரிய பகவான். அவர் ஆரம்பத்திலே 6 உச்சமடைந்திருக்கின்றார். 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்கின்றார். ஆனால் தொழிலதிபர்களுக்கும் சரி, சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தொழிலில் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி காணலாம். காரணம், அவர் 6 மறைந்தாலும் உச்சமடைந்திருக்கின்றார். அதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். அதே வேளையில் சனியினுடைய பார்வை 10ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டு அதிபதியான சூரியனுக்கும் கிடைப்பதால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் ஒரு சிலருக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் இருக்கும். அதை நீங்கள் புத்திசாலிதனத்தால் வென்றுவிட்டால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7 குருவுடன் சேர்வார். தான் வீட்டிற்கு, அதாவது 10ஆம் வீட்டிற்கு 10 இருப்பதினால் அவர் வலிமை அடைகின்றார். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வும் பண உயர்வும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் பண உயர்வும் வரும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பலர்கள் இடமாற்றங்கள் கிடைக்கலாம். மொத்தத்தில் 10ஆம் வீட்டின் மூலமாக பணியில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மிகப்பெரிய யோகமாக மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கட்டாயம் வரும். அது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சரியான முறையில் வேலை கிடைக்காது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலை, கௌரவமான வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாட்டில் முயற்சி செய்கின்றவர்களுக்கும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் புதனாகின்றார். அவர் 5 நீசமாக இருந்து ராசிநாதனுடன் 11ஆம் வீட்டை பார்க்கின்றார். 11 கேதும் குரு பகவானுடைய பார்வையும் இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழுவதில் வெற்றியும் மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் காத்திருக்கும். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் 11ஆம் வீட்டின் மூலமாக எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம், உங்கள் தகுதிக்கேற்றார்போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் கட்டாயம் அமையும்.
உடைய ராசிக்கு 12 சுக்கரன். அவர் 6 இருந்து 12 வீட்டை ஆரம்பத்திலே உச்ச சூரியனுடன் பார்க்கின்றார். பிறகு அவர் 7 குருவுடன் சேர்க்கின்றார். குருவுடன் சேர்ந்ததனாலும் தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்ப செலவுக்காகவும் கணவன் மனைக்குள் ஆகுமே தவிர வீண் வீரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன், குறிப்பாக மாத பிற்பகுதியிலிருந்து மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் தொழில் விருத்தியும் கட்டாயம் உண்டு. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் மந்திராலயம் சென்றும் அங்கிருந்து நவபிருந்தாவனம் திருக்கோயிலுக்கு சென்று வருவது அளவற்ற நல்ல பலன்களை தரும். அது மட்டுமில்லாமல் சிவாலயங்களுக்கு சென்று அருகாமையில் உள்ள சிவாலயங்களுக்கோ அல்லது புகழ்பெற்ற சிவாலயங்களுக்கோ சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும். முடிந்தால் ஒருமுறை மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கும் நெல்லையப்பர் காந்தியம்மதி கோயிலுக்கும் சென்று வருவது எல்லா விதமான சங்கடங்களையும் விலக்கி புதிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உருவாகும். 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம். முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி சென்று வாருங்கள். நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடன் பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் 15 வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாகவும் இருப்பதே அதற்கு அடிப்படை காரணம். குலதெய்வத்தினுடன் உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. அதனால் மனதால் நீங்கள் பிதர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.